எம்சிசியில் இருந்து ஆல் இண்டியா கோட்டாக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்தாச்சு. எல்லாருமே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 19,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக அலாட்டான காலேஜை என்ன பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எம்சிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிற இந்த சான்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த கிளிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் ரேங்க், அதுக்கப்புறம் கட் ஆஃப், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ் ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் 2021-22 பேட்சுக்கு ஜெனரல் யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,367 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 611 வரைக்கும் கிடச்சிருக்கு ஜெனரல் யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்மளுக்கு ரவுண்ட் ஒன்ல கிடைச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இதுக்கு நியர்பை ரேங்க், நியர்பை கட் ஆஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரவுண்ட் டூவில் என்ன பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 15,452 வரைக்கும் கிடைச்சிருக்கு அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 608. ஸோ அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 16,137 வரைக்கும் கிடைச்சிருக்கு அவங்களோட கட் ஆஃப் 607. ஸோ 607 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் ஒன்ல ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சிருக்கு. எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 80,256 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கு அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 505. எஸ்டிக்கு 1,03,575 வரைக்கும் கிடைச்சிருக்கு அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 479 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுதான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான எம்சிசி ரவுண்ட் 1 ஏஐக்யூ ஆல் இண்டியா கோட்டாவில் நம்மளுக்கான ரேங்க் அண்ட் தென் க்ளோசிங் கட் ஆஃப். இதில் உங்களுக்கு எந்த வகையான டவுட்டும் இருக்காது. க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தாச்சு. இதுக்கு நியர்பை கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 2க்கு கண்டிப்பாக அப்பியர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.